அண்ணா பாப்பு கவனிங்க. இயற்கணித முற்றொருமைகள். என்னடி கண்ணு? இயற்கணித முற்றொருமைகள், கீழ்காணும் முற்றொருமைகளை நினைவு கூறுதல். இங்க ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இது ஆக்சுவலா இங்க என்ன பண்ணணும்னு அடிக்கணு, ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி. இங்க பாருங்க, நாலு இதுவும் மிஸ் கொடுத்துருக்கேனா இல்லையான்னு. இது ஏற்கனவே இது மாதிரி அல்ஜிப்ரிக் டைல்ஸ் வச்சு செய்யறத நான் வீடியோவா போட்டிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் போட்டிருக்கேன். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் பி. இது வந்து ரொம்ப எளிமை கண்ணு, இருந்தாலும் இதை செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து மறக்கவே மறக்காது. அதனால அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், இல்ல எண்ட் ஸ்கிரீனு இல்ல கார்டுல கூட கொடுக்கறேன். நான் பாருங்க அந்த ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா உனக்கு மறக்கவே மறக்காது. நான் இதுலயும் ஒருவேளை இந்த செய்முறை செய்யறதுக்கெல்லாம் நேரம் இல்லைனாலும் பரீட்சையில எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்களேன், இந்த படத்தை பார்த்தா உனக்கு ஞாபகம் வருமா வராதா? ரைட்டா? அப்ப செஞ்சு பாக்குறதுக்காக இந்த படங்கள். இப்ப இந்த நாலு ஐடென்டிட்டி இதுல எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஒன்னும் இல்ல. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட் அடிக்கணும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி. இந்த ஒரு படம் கண்டிப்பா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இங்க பாருங்க, கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்களா, இங்க பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டு ப்ளூல கொடுத்துருக்குதா? அப்ப இந்த ஒரு சதுர அமைப்பு வந்து நமக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இருக்குமா இல்லையா? தாராளமா இருக்கும். சரியாடா கண்ணா? இப்ப இந்த அமைப்பு ஞாபகத்துல இருக்கும்போது நமக்கு இது வந்துடும். சோ பிளஸ்னா பிளஸ் டூ ஏபி. இப்ப மைனஸ்க்கு எப்படி எழுதலாம்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்ன? டூ ஏபி மைனஸ் டூ ஏபி. இது வந்து இந்த முற்றொருமையை ஞாபகப்படுத்துறதுக்காக இடம் மாத்தி எழுதியிருக்கேன். இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். எப்படி படிக்கணும்னா, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலி ஐடென்டிக்கலி ஈக்குவல் டுன்னு வரும். இது புரியுதுங்களா? ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். சோ இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இது எதுக்காகனா, குழந்தை கொஞ்சம் மெல்ல மலரும் மாணவர்கள் நீ ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். பிளஸ்னா பிளஸ் டூ ஏபி, மைனஸ்னா மைனஸ் டூ ஏபி. அதனால இதை இடம் மாத்தி எழுதுறதுனால எழுதுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. அந்த வார்த்தை அப்படி இன்டர்னேஷன் ஏற்ற இறக்கம் கொடுத்து படி, படிக்கும் போதே மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். அதான் இது சொன்னேன், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் என்ன ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி. ரைட் அடிக்கணும். இப்ப இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்னன்னா, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இது செய்முறை விளக்கத்தை அந்த வீடியோல பாருங்க, நான் கொடுக்குறேன். இது என்ன அடிக்கணும் வரணும், ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ரைட்டா? ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. எப்படி மிஸ் இது வருது, எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருக்கி பார்த்தாலுமே உனக்கு தெரிஞ்சிடும். இதுவும் இதுவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி வந்த மாதிரியே இதுவும் இதுவும் என்ன, அது ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். இதுல என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த நாளையும் கூட்டினா கிடைச்சிரும். எக்ஸ் ஸ்கொயர் என்னடிக்கணும், x squared plus a plus b into x, a plus b into x plus ab. ஏன்னா இங்க பாருங்க, ax னு ஒன்னு வருது, bx னு ஒன்னு வருது. புரியுதுங்களா? ரைட்டா ரைட்லியா? x squared plus ax plus bx plus ab. ஆக்சுவலா இது என்னன்னா, இப்படி எழுதிக்கலாம், x squared plus ax plus bx பிளஸ் ஏபி. இதான் நம்ம என்ன பண்ணோம்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட். இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது நமக்கு, எக்ஸ் பொதுவா இருக்கு. புரியுதுங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்டூ ஏ பிளஸ் பி. ஆக்சுவலா இப்படி சொல்றதை விட நமக்கு ஏ பிளஸ் பி இன்டூ எக்ஸ்ன்றத ஈஸி. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இது, ஏ பிளஸ் பின்றது இட் இஸ் நத்திங் பட் த கெழு, எக்ஸினுடைய குணகம் இல்லடி கெழு பிளஸ் ஏபி அப்படின்னு எழுதி.
புரியுதா ரைட்டா? சோ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி. சரி மிஸ், இது எப்படி மிஸ் வருது? ஒன்னும் இல்லடி கண்ணு, அப்படியே இல்லானாலும் இத வந்து நம்ம பெருக்கி பாத்துக்கலாம் ரைட்டா. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி ரைட்டா ரைட்லியா? இப்ப இத பெருக்கலாம் நம்ம. முதோ இந்த ஏவை எதால பெருக்கிக்கிறோம்? இந்த ஏவாலையும் அடுத்தது பி ஆலையும். சோ ஏ இன்டு ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு பி ஏ பி ரைட்டா அடிக்கணும். அதே மாதிரி பிக்கு ரைட்டா, அதே மாதிரி பிக்கு ஏவையும் பியையும் பெருக்கிறோம். அப்ப என்ன வருது? பி ஏ நாலும் ஏபி நாலும் ஒண்ணுதான். பி இன்டு ஏ நாலும் ஏ இன்டு பி நாலும் ஒண்ணுதான். ஏபி நான் எழுதிக்கிறேன். B into B and that B squared. Yeah, na A to the power of M into A to the power of N equal to A to the power of M plus N. அடிமானங்கள் ஒரே. அப்ப B to the power of 1 into B to the power of 1 னா B to the power of 1 plus 1. அப்ப B squared. அதே மாதிரி A க்கு. A to the power of 1 into A to the power of 1 னா A squared. சோ இப்ப இது என்ன வருது? A squared. எத்தனை AB? Plus AB plus AB. அப்ப எத்தனை AB? Plus 2AB plus B squared. ஈஸியா இல்லையா? அதேதான் மைனஸ்க்கு. புரியுதுங்களா? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர ரெண்டு தடவை எழுதுறோம். இப்ப நாலு ஸ்கொயர்னா நாலு இன்ட்டு நாலுன்னு தானே எழுதுவோம். அதே மாதிரி தான். அப்ப ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர அதே மாதிரியே எழுதலாமா நம்ம? சரியா சரி இல்லையா? இப்ப என்ன எழுதலாம்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதே மாதிரியே பெருக்கலாமா? முத இதை பெருக்கலாமா? பெருக்கலாமா? பெருக்கூடாத. ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்ட்டு மைனஸ் பி பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்டு பி ஏபி ஏ பெருக்கல் பி ஏபி அதே மாதிரி அடுத்தது. புரியுதா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஏ இன்டு பி ஏபி அடுத்த மறுபடியும் இந்த பி ஏதால பெருக்கணும் இது ரைட்டா. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எத்தனை ஏபி? மைனஸ் டூ ஏபி. ஏன்னா குறிகள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப மைனஸ் ஏபி மைனஸ் ஏபினா மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் வந்துருச்சு அடிக்கணும். அடுத்தது கவனிங்க, இதுதான் நமக்கு முத ஈஸி. ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இப்ப இத பெருக்கிறோம் ரைட்டா. ஏவை ஏவாலையும் மைனஸ் பி ஆலையும் ஏ இன்டு ஏ என்னது? ஏ ஸ்கொயர். ஏ இன்டு மைனஸ் பி மைனஸ் ஏபி சரியா அடிக்கணு. அதே மாதிரி இங்க ரைட்டா, இது என்னது? பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஏ தான். ஏபி பிளஸ் ஏபி பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் பி இன்டு பி பி ஸ்கொயர். அப்ப இந்த பிளஸ் ஏபி மைனஸ் ஏபி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் வாட்? நத்திங் பட் ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு அதே மாதிரியே தான். இது அப்ப நமக்கு இந்த முற்றுரிமை ஞாபகத்துல இருந்தாலும் ஆன் த ஸ்பாட் பெருக்கி எழுதிட முடியுமா முடியாதா? ஆனா மனப்பாடமா தெரியணுங்கன்னு இது ரொம்ப அஸ்திவாரம், இயற்கணிதத்தினுடைய பெரிய அஸ்திவாரம். இது தெரிஞ்சாதான் பெரிய கிளாஸ் எல்லாம் போகும்போது ஒரு நாளா படிக்க முடியும். அடுத்தது என்னது? எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்டு பிளஸ் பி. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க? பி எக்ஸ். அடுத்து அதே மாதிரி பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் ஏ எக்ஸ். எப்போதுமே இந்த கேள்வி முன்னாடி எழுதிக்கோங்க. பிளஸ் ஏ இன்டு பிளஸ் பி பிளஸ் ஏபி எக்ஸ் ஸ்கொயர். இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது? பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ். இந்த எக்ஸ வெளியில எடுத்துறோம். இந்த எக்ஸ வெளியில எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? பி இருக்கும். இங்க என்ன இருக்கும்? ஏ இருக்கும். உடனே இடம் மாத்தி எழுதிட்டேன்னா அதை. புரியுதா? அடுத்தது ஏபி. ஆக்சுவலா எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இதுல எக்ஸ வெளியில எடுத்துறோமா, அப்ப இங்க என்ன இருக்கும்? பி இருக்கும். இங்கேயும் எக்ஸ வெளியில எடுத்துட்டோமா, இங்க என்ன இருக்கும்? ஏ இருக்கும். இப்படிதான் வரும். இதான் நான் ப்ராப்பர் ஃபார்மேஷன்ல எழுதியிருக்கேன், ஒரு திட்ட வடிவத்துல எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா மிஸ், ஆனா இங்க என்னமோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்தாங்களே, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா மிஸ்? தாராளமா கண்டுபிடிக்கலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பியா. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்ன? இங்க என்ன இருக்குது? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இந்த பிளஸ் டூ ஏ பி இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? மைனஸ் டூ ஏ பி. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு ஒரு இது கிடைச்சிருச்சா? அதே மாதிரி இன்னொன்னு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஏன் ஃபர்ஸ்ட் எழுதுறேன்னு தெரியுதா? மைனஸ் டூ ஏபி. அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு என்ன வேணும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்.
இங்க என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது கை பக்கம் ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் டூ ஏபி இந்த பக்கம் வந்தா பிளஸ் டூ ஏபி இதுவும் தூக்கத்துல இப்ப கேட்டாலும் சொல்லிடலாம் எப்படி மிஸ் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும் வேற ஒண்ணுமே கிடையாது மைனஸ் டூ ஏபி அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா இங்க என்ன என்ன எழுதியிருக்க ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இங்க மைனஸ் வந்தா என்னது இங்க பிளஸ் அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கு ரெண்டு எழுதலாம் ஒன்னு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல எழுதலாம் இன்னொன்னு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ல எழுதலாம் இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் இங்க 2 இருக்கனால என்னது 2ab அப்படி ஞாபகம் வச்சுக்கோ இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் இங்க பிளஸ் 2ab சரியாடி கண்ணு புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க டி கண்ணு இப்ப அந்த a plus b the whole square சொன்னோம்ல a2 + b2 + 2ab னு அடுத்தது a - b the whole square = a2 + b2 - 2ab னு சொன்னோம் இப்ப இதையே வேற மாதிரியே எழுதலாம் தெரிஞ்சுக்கோங்க a plus b the whole square எப்படி எழுதலாம்னா a - b the whole square + 4ab அதே மாதிரி a - b the whole square = a + b the whole square - 4ab இங்க கவனி நல்லா இங்க a + b the whole square னு வரும்போது + வரும்போது மைனஸ் வந்துச்சு இங்க மைனஸ் வந்தா இங்க என்ன வந்துச்சு பிளஸ் வந்துச்சு எப்படி மிஸ் 4ab வந்துச்சுனா இங்க ரெண்டுமே ஹோல் ஸ்கொயரா இருக்கு ரெண்டுமே ஹோல் ஸ்கொயரா இருக்கும்போது இங்க என்ன வரணும் ஞாபகம் வச்சுக்கோ பிளஸ் னு வரணும் பிளஸ் 4 னு வரணும் ஞாபகம் வச்சுக்கோ அதே மாதிரி தான் a - b the whole square னா இங்க என்ன வந்து உடனே எழுதணும் a + b the whole square அடுத்து என்ன எழுதலாம் - 4ab ஆனால இதையும் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது அப்படி கேட்டிருக்காங்க அந்த அந்த ஐடென்டிட்டி கேட்டிருக்காங்க அதனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது a + b the whole square equal to என்னது a - b the whole square + 4ab அடுத்து என்னது a - b the whole square equal to a + b the whole square minus 4ab வேற ஒண்ணுமே கிடையாது புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா அடிக்கண்ணே வேற ஒண்ணும் இல்ல அதனால இது சிம்பிள் தான் அதனால இது தெரியலனாலும் பரவாயில்லடாக்கனா இது தெரிஞ்சுக்கோங்க இது ஒவ்வொண்ணு எப்படி செய்யணும் தயவு செய்து நான் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் அந்த வீடியோஸ பார்த்து இப்ப வீட்ல உட்கார்ந்திருக்க சும்மா தியரியாமே எல்லாமே படிச்சிட்டு இருக்கிறதுங்களா ஆக்டிவிட்டி ஓரியண்டடா படிங்க பேப்பர் எடுத்து கட் பண்ணி பார்த்து மனசுல நிறுத்துங்க ஏன்னா இது வந்து அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இயற்கணித முற்றொருமை செஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா மனசுல அது அப்படியே நிக்கும் தயவு செய்து லேர்னிங் பை டூயிங்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதனால தெரிஞ்சுக்கோங்க சரியாடா கண்ணா தேங்க்யூடா கண்ணுங்களா